இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் மனோகரம் லட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய ஸ்வீட் இது. பாசிப்பருப்பு ஒரு கப், 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறின பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு மையாக இருக்கணும், அப்போ தான் பூந்தி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 கப் அரிசி மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூந்தி போடுற பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அதாவது இட்லி மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் வெல்லத்தை அளந்து பேனில் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இது போல கலந்துக்கோங்க. ஸ்டெய்னரில் இது போல வடிகட்டிக்கோங்க. இது போல வடிகட்டுறதுனால வெள்ளத்தில் இருக்கிற மண், சின்ன சக்கை இதெல்லாம் நின்றுடும். வடிகட்டின இந்த வெள்ளத்தை மறுபடியும் பேனில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வெள்ளம் கொதித்ததும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த பாகை விட்டிங்கன்னா வெள்ளம் பிரியாமல் இருந்தால் போதும். சக்கரை பாகில் வர்ற மாதிரி 1 கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. பூந்தி போடுறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூந்தி கரண்டியில் 2 கரண்டி மாவை விட்டு பூந்தி போட்டுக்கோங்க. பூந்தி போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா ஃப்ரை பண்ணி பாகில் சேர்த்துருங்க. பாசிப்பருப்பில் செய்கிற பூந்திங்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்ட தான் செய்யும். கடலை மாவில் போடுற பூந்தி போல் ஒட்டாமல் இருக்காது. பூந்தி நல்லா ஃப்ரை ஆனதும் இது போல் வெள்ளப்பாகில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெள்ளப்பாகில் சேர்த்த பூந்தி சூடு நல்லா ஆறினதும் கையால் வேணுனாலும் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஈஸியாக மிக்சி ஜாரில் சேர்த்து வைப்பரில் லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். நான் பூந்தியை மிக்சி ஜாரில் சேர்த்து வைப்பர் மோடில் தான் அடித்து எடுத்தேன். பூந்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை தாளித்து பூந்தியில் சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வாசனை பிடிக்கிறவங்க பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி 4-5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக இது போல் லட்டு பிடிச்சு தட்டில் 1/2 மணி நேரம் ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. இது பாசிப்பருப்பு வெல்லம் வச்சு செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. சூப்பர் டேஸ்டில் இருக்கிற இந்த மனோகரம் லட்டை இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.